ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராமசமி கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக கீ பிஸ்கெட் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பேக்கரியிலலாம் கிடைக்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக அதே சமயம் அதே டேஸ்ட்டில் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் வாங்க இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒரு பவுலில் ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கலாம் அது கூடவே நல்லா நைஸாக பொடி பண்ண அரை கப் சக்கரை எடுத்துக்கலாம் ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம் கூடவே ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ரொம்பவே கம்மியாக சேர்த்தா போதும் இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம போட்ட சால்ட் சுகர் எல்லாமே ஒன்றா மாவில் வந்து மிக்ஸ் ஆகணும் இப்போது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி அரை கப் நெய் எடுத்துருக்கேன் ஒரு கப் மைதா எடுத்திங்கன்னா அரை கப் நெய் வேணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம கலந்து விடணும் ஒரே வாட்டி எல்லா நெய்யும் சேர்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா மாவோட கலந்துடலாம் மாவு வந்து உங்களுக்கு தனித்தனியாக திரியாக வரும் அந்தளவுக்கு மாவோட ஃபஸ்ட்டு இதை கலந்துக்கலாம் இப்போது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ அடுத்தது இன்னொரு ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இப்போது இதையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிடலாம் தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்க்க வேணாம் நெய் மட்டுமே போதும் இப்போ நல்ல ஒரு சாஃப்டாக நம்ம வந்து க்ளூப்ஜாம் மாவுலாம் பிசைஞ்சால் எவ்வளோ சாஃப்டாக வருமோ அந்த மாதிரி மாவு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் இப்போ தான் நல்லத்தையும் பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போது நம்மளோட பிஸ்கெட்டோட மாவு ரெடி ஆகிடுது இப்போ ஒரு பேப்பர் அந் பட்டர் பேப்பர் தட்டில் போட்டுட்டு அது மேலே பட்டர் தடவிட்டேன் இப்போ இதில் பிஸ்கெட்டை நம்ம உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நம்ம பிஸ்கெட் செஞ்சு வச்சுக்கலாம் இன்றைக்கி சாதாரணமாக நான் ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சு வைக்கிறேன் இதே மாதிரி ரவுண்டாக தட்டிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணிவிட்டு ப்ளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் ஏதாவது ட்ரை நட்ஸு ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம் வச்சுட்டு நான் ஆல்ரெடி ஓவனை வந்து ப்ரி ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் இதை வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பிஸ்கெட் வந்து சூப்பராக பேக் ஆகிடுது ரொம்ப ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக ரெடி ஆகிடும் கீ பிஸ்கெட்டு செய்யறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸி அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸுக்கு இதே மாதிரி கீ பிஸ்கெட் செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலே ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுங்க கிறிஸ்மஸ்ஸை ஹாப்பியாக கொண்டாடுங்க அடுத்த ஒரு சூப்பரான டிஷ்லன்னா உங்களை சந்திக்கிறேன் பாய்